கர்த்தருடைய நல்ல நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாள் இந்த மாலை வேளையிலே நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேதவாகம் ஏசாயாவின் புஸ்தகம் 14வது அதிகாரம் மூன்றாவது வசனம். கர்த்தர் உன் துக்கத்தையும் உன் தத்தளிப்பையும் நீ அடிமையாக்கப்பட்டிருந்த கடினமான அடிமைதனத்தை நீக்கி உன்னை இளைப்பார பண்ணும் அக்காலத்திலே. அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தர் உன்னை இளைப்பார பண்ணுவார், கர்த்தர் உன்னை இளைப்பார பண்ணுவார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் ஏசாயா மூலமாக கொடுத்த ஒரு வார்த்தை பலவிதமான இக்கட்டுகளுக்குள்ளும் துக்கத்துக்குள்ளும் அடிமைதனத்துக்குள்ளும் சிக்கி, கடினமான அடிமைத்தனத்துக்குள் சிக்கி தவித்து வந்த, இளைப்பாறுதல் அற்ற நிலைமையிலே, சமாதானம் அற்ற நிலைமையிலே தவித்து வந்த அந்த ஜனங்களுக்கு கர்த்தர் கொடுத்த வார்த்தை இதுதான். கர்த்தர் உன் துக்கத்தை மாற்ற போகிறார், உன் தத்தளிப்பை மாற்ற போகிறார், கடினமான உன்னுடைய அடிமைதனத்தை மாற்றி கர்த்தர் உனக்கு இளைப்பாறுதலை தரப்போகிறார். ஆமே. இன்னைக்கு நாம் அநேகர் இவ்விதத்தில் தான் பலவிதமான நெருக்கடிகளின் மத்தியிலே, பலவிதமான கஷ்டங்களின் மத்தியிலே, வாழ்க்கையில் ஒரு சமாதானமற்ற நிலைமையிலே, துக்கத்தோடு துயரத்தோடு நிம்மதியில்லாத ஒரு வாழ்க்கையை தான் இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பெரியவர்கள் மாத்திரமல்ல, சிறு பிள்ளைகள் கூட இன்றைக்கு அநேகர் மன அழுத்தத்துக்கு உள்ளாகி, அநேகர் மனதில் ஒரு சமாதானமற்ற நிலைமையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சில நாட்களுக்கு முன்பதாக ஒரு சின்ன பையன் ரொம்ப டென்ஷனாக இருந்துகிட்டே இருந்தாங்க. அவங்க அம்மா சொல்லிட்டாங்க, ஐயா எப்போ பார்த்தாலும் டென்ஷன்பட்டுகிட்டே இருக்கிறான். நான் அவனை தனியாக கூப்பிட்டு பேசினேன். பேசினபோது அவன் சொல்கிறான், ஐயா இன்னும் தெரியல, மனசுக்கு ஒரு படபடப்பு, மனசில் ஒரு வேதனையாக இருக்குது. ஸோ அவனுக்கு சொல்ல தெரியல, எனக்கு சமாதானம் இல்லை, நிம்மதி இல்லைன்னு சொல்ல தெரியல, ஏதோ ஒரு மனசுக்குள்ள கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்க. சின்ன பிள்ளைகளிலிருந்தே இன்றைக்கு மன சமாதானமற்ற நிலைமையில் பிள்ளைகளும் சரி பெரியவர்களும் சரி இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருப்பதை பார்க்க முடிகிறது. இன்றைக்கு நம் ஒவ்வொருவருக்கும் தேவை இளைப்பாறுதல். அல்லேலூயா. ஆத்மாவிலே இளைப்பாறுதல் நம் ஒவ்வொருவருக்கும் அவசியமாய் காணப்படுகிறது. நீங்கள் ஸ்தோத்திரம், சில இடங்களில் நீங்கள் பார்க்கும்பொழுது இந்த கல்லறை தோட்டங்கள் எல்லாம் எழுதி வைத்திருப்பாங்க. கர்த்தர்கள் பயந்தவங்க, கர்த்தர்கள் நடந்தவர்கள் எல்லாம் சமாதானத்துக்குள் பிரவேசித்து தங்கள் படுக்கையில் இளைப்பாறுகிறார்கள். ஸ்தோத்திரம். இதெல்லாம் கல்லறை தோட்டத்தில் எழுதி வைக்கிற வசனம் அல்ல, அது நம்முடைய வாழ்க்கையிலே சுதந்திரித்து கொள்ள வேண்டிய ஒரு வேத வசனம். 57 ஏசாய 57:2 சொல்லுகிறது, வாசிங்க. நேர்மையா நடந்தவர்கள் சமாதானத்துக்குள் பிரவேசித்து தங்கள் படுக்கைகளில் இளைப்பாறுகிறார்கள். இது என்னன்னா, நல்லா நடந்தவங்க, நேர்மையா இருந்தவங்க தங்கள் படுக்கையில் நிம்மதியா தூங்குறாங்க, அதுதான் அர்த்தம். கல்லற தோட்டத்தை கடந்து உறங்குறாங்கன்னு அர்த்தம் இல்லை. அல்லேலூயா. நம்ம சில வசனங்களை அப்படியே வைத்து விட்டு இந்த வசனங்களை சுதந்திரித்துக் கொள்ளாம இருக்கிறோம். நான் ஒரு நாள் ஒரு வருடத்தில் பல வருடங்களுக்கு முன்பதாக சொன்னேன், இந்த வசனத்தை சொல்லி நீங்கள் அவங்களுக்கு நிம்மதி இல்லாமல் தூக்கம் இல்லாமல், நான் சொன்னேன் இந்த வசனங்களை சொல்லி நீங்கள் ஜோம் பண்ணுங்க. உடனே அவங்க சொல்கிறாங்க, ஐயா இந்த வசனத்தையா? நான் கேட்டேன், ஏன் அப்படின்னு கேட்டேன். ஏன்னா அவங்க ஊருக்கு போகிற வழியில் ஒரு இன்னொரு திருச்சபைக்குரிய பெரிய கலர் தோட்டம் ஓட்டோரத்தில் இருக்குது, அதில் பெருசாக எழுதி போட்டிருக்காங்க அந்த வசனத்தை. அவங்க எண்ணம் புழுசாக செத்தவங்களுக்குள்ள வசனம். இது செத்தவங்களுக்குள்ள வசனம் இல்லையா, உயிரோடு இருக்கிற நாம் சுதந்திரித்து கொள்ள வேண்டிய வசனம். கரங்களை தட்டி ஹல்லேலூயா. சரி, யாரோ எழுதி வச்சிருக்காங்க எங்களுக்காக, அது செத்தவனுக்குள்ள வசனம் இல்லை. வசனம் எதுவுமே செத்தவனுக்குள்ளதல்ல. ஹல்லேலூயா. செத்தவனுக்கு வசனம் தேவையும் இல்லை. சுகத்தில் செத்தவனுக்கு அல்ல, உயிரோடு இருக்கிற நமக்குத்தான் வார்த்தைகள் தேவை. இந்த வார்த்தைகள் எல்லாம் நம்ம சுதந்திரித்துக் கொள்ளணும். நமக்கு இளைப்பாறுதல் வேணும், நமக்கு ஒரு சமாதானம் வேணும், நிம்மதி வேணும். அதுக்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறவராய் காணப்படுகிறார். இளைப்பாறுதல் அப்படின்னா என்னன்னா, சஞ்சலம் இல்லாமல், எதை குறித்தும் கலக்கம் இல்லாம, அமைதியான மனநிலைமையுடன் வாழ்கிற வாழ்க்கை தான், அமைதியான மனநிலையுடன் வாழ்கிற வாழ்க்கை தான் இளைப்பாறுதல் உள்ள வாழ்க்கை. மனதில் எந்த சலசலப்போ தவிப்போ இல்லாம ஆறுதலாக வாழ்வது, எந்த குழப்பமும் இல்லாம நிம்மதியாக இருப்பதுதான் இளைப்பாறுதல். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆ, ஸ்தோத்திரம். எந்த விதமா சஞ்சலமோ தவிப்போ ஒரு வேதனையோ இல்லாம, அப்படியே சொல்றோம், அந்த தெளிந்த தண்ணீர் இருப்பதை போல நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது என்றால் அதுக்கு பேர் தான் இளைப்பாறுதல். ஆமே. அமைதி இல்லாத ஏரி குளங்களிலே
தண்ணீரை பார்த்தீங்கன்னா அப்படியே இதாக ஆடிட்டே இருக்கும். அதே போல் தான் எனக்கு அன்னைக்கு வாழ்க்கை ஆடிட்டு இருக்கு. ஆனால் சில இடங்கள் அப்படியே அமைதியாக இருக்கும் பாருங்க, ரொம்ப சைலண்ட் அமைதியாக இருக்க ஒரு குளத்தங்கரையில் போய் உட்காந்துருந்து பாருங்க, நமக்கு மனசுக்கு அப்படியே மன ரம்யமாக இருக்கும். நல்ல சஞ்சலப்பட்டு அங்கேயும் ஓடிக்கொண்டு இருக்க தண்ணீர் பக்கத்தில் போய் எழுந்துட்டிங்கனாலே சில மனசுக்கும் கொஞ்சம் சிலப்பாக தாங்க இருக்கும். அப்போ அமைதி என்கிறது நம் இருதயத்துக்கு வேண்டும், நம் சூழ்நிலையும் அமைதியாக இருக்க வேண்டும். அல்லேலூயா அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த மன அமைதியை, அந்த மன சமாதானத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு தருவதற்கு வல்லமை உள்ளவராயிருக்கிறார். அவர் நமக்கு தருவேன் என்று சொல்லியிருக்கிறார். உன்னுடைய துக்கத்தை மாற்றி, உன் தவிப்பை மாற்றி, உன்னுடைய அடிமைதனத்தை மாற்றி நான் உனக்கு இழைப்பாடு தருவேன் என்று சொல்லி அவர் இந்த மாலை பொழுதில் நம்மோடு கூட பகிர்ந்து கொள்ளுகிறார். அல்லேலூயா. வேதாகமத்தில் இழைப்பாடுதை பெற்ற நிறைய மனிதர்கள் இருந்தார்கள். 2 சாமுவேல் 7 அதிகாரத்திலே அதனுடைய 1 வசனத்தை நீங்க வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் ராஜாவை சுற்றிலும் இருந்த அவனுடைய எல்லா சத்துருக்களுக்கும் அவனை நீங்களாக்கி இளைப்பார பண்ணின போது, இளைப்பார பண்ணின போது சுற்றிலும் இருந்த அவனுடைய எல்லா சத்துருக்களுக்கும், சுற்றிலும் இருந்த எல்லா சத்துருக்களுக்கும் அவனை நீங்களாக்கி. அப்ப சத்துருக்கள் நமக்கு இருந்தாங்கன்னா நமக்கு இழைப்பாடு இருக்காது. அல்லேலூயா. சத்துருக்களுக்கு வேலை கொடைகிற வேலை தான். சத்துருக்கள் எப்படியாவது ஏதாவது விதத்தில் நம்ம சமாதானத்தை கெடுக்கிறதுக்கு தான் பிரயாசப்படுவாங்க. அது பிசாசும் சரி, மனிதர்களாக இருக்கிற சத்துருக்களும் சரி. அப்ப சத்துருக்களை நம்மளை விட்டு ஆண்டவர் விலக்குவார். அல்லேலூயா. அது விலக்கி நமக்கு அவர் சமாதானத்தை கொடுப்பாங்க. சொல்லப்பட்டிருக்கிறது தாவீது ராஜாவுக்கு நிறைய சத்துருக்கள் இருந்தாங்க, அவனை சுற்றிலும் சத்துருக்கள் தான். பாருங்க, அவன் ஆடு மேய்த்து கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில் அவன் ஆட்டுக்கு நிம்மதியாக ஆடு மேய்ச்சிருந்தான். என்னைக்கு ஆடு மேய்க்கிற இடத்துலேருந்து இந்த கோலியாத்த கொல்ல வந்தானோ அன்னைக்கு அவனுக்கு கஷ்டகாலம் ஆரம்பிச்சு தீர்றதுக்கு ரொம்ப வருஷமாச்சு. ராஜா ஆன பிற்பானும் தீரலை, ரொம்ப கஷ்டப்பட்டான், ரொம்ப கஷ்டப்பட்டான். பல சத்துருக்கள் தானா, அந்த சத்துருக்கள் அவனுக்கு முன்பதாக நிலைத்து நிற்கவில்லை, அவர்கள் முறிந்து விழுந்தார்கள். காரங்களை தட்டி நம்ம காலையில் வாசித்த சங்கீதம் 27 எடுத்துக்கொள்ளுங்க. சங்கீதங்களின் புஸ்தகம் 27 சங்கீதத்தை எடுத்துக்கொள்ளுங்க. அந்த சங்கீதம் 27 அழகாவது வசனம் சொல்லுகிறது. 2 வசனத்தை வாசிங்க. என் சத்துருக்களும் என் பகைஞருமாகிய பொல்லாதவர்கள் என் மாம்சத்தை பட்சிக்க என்னை நெருங்குகையில் அவர்களே இடறி விழுந்தார்கள். ஆமே. நிறைய பேர் வந்தாங்க அவனை பட்சிப்பதற்கு, திரளாய் வந்தாங்க. ஒருவர் கூட அவனை மேற்கொள்ள முடியவில்லை, எல்லாரும் விழுந்தாங்க. தாவீது ராஜாவுக்கு இழைப்பாறுதல் கிடைத்தது. ஆமே. உங்க பக்கத்தில் இருக்கிறவங்களை கொஞ்சம் பாருங்க பாப்போம். சோத்ர அல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிறவங்க பாருங்கன்னு சொன்ன அன்பம்மா அப்படியே இருக்காவா? பக்கத்தில் அவங்க இருக்காங்களே, என்ன பார்க்காம இருக்காங்களே தான். இப்ப இப்படி சந்தோஷம் வந்துச்சு இல்ல, இப்படி உங்க சந்தோஷத்தை நிலைக்க பண்ணுவாராக. அல்லேலூயா. சோத்ரம் சோத்ரம். அல்லேலூயா. சத்துருக்கள் ஒன்றும் இல்லையே பக்கத்தில் இருந்து இந்த அப்படி சிரிச்சிருக்க மாட்டீங்களா? ஆ, நம்முடைய சத்துருக்கள் எல்லாவற்றையும் விலக்கி எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்கும்படியாக, எப்போதும் சந்தோஷமாக இருக்கும்படியாக கர்த்தர் நமக்கு உதவி செய்ய போகிறார். ஆமேன். அல்லேலூயா. இழைப்பாடலை கெடுக்கிறவர்கள் யாராக இருந்தாலும் சரி, நம்முடைய இழைப்பாடலை கெடுக்கிறவர்களை கர்த்தர் நம்மை விட்டு நீங்களாக்கி விடுவார். ஆமேன். அல்லேலூயா. ஆம், சுற்றிலும் இருந்த சத்துருக்களை விலக்கி இழைப்பாறுதலை தருவார். 1 ராஜாக்கள் 5 அதிகாரம் எல்லாம் எடுத்துக்கொள்ளும். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 5 அதிகாரம் பிரைசலாம் அதனுடைய 4 வசனம். ஆனால் இப்பொழுது என் தேவனாய் கர்த்தர் எங்கும் எனக்கு இழைப்பாறுதலை தந்தார், விரோதியும் இல்லை இடறலும் இல்லை. இங்கே ஒரு தேவ மனுஷன் சொல்லுகிறார், எங்கும் என்னை சுற்றிலும் இருக்கிற எங்கும் இழைப்பாறுதலை தந்தார். ஆமே. என் தேவனாய் கர்த்தர் எங்கும் இழைப்பாறுதலை தந்தார். சில நாட்கள் வீட்டில் நல்ல சமாதானமாக இருப்பாங்க, வெளியில் போனால் சமாதானம் தானாக கட்டுறோம். படிக்க போகிற இடத்துல பலருக்கு சமாதானங்களும், வேலைக்கு போகிற இடத்துல சிலருக்கு சமாதானங்களும், சிலருக்கு பஸ்ஸில் போனால் சமாதானங்களும், சிலருக்கு நடந்து போனால் சமாதானங்களும். உண்மைதானே? பிரச்சனை எங்கிருந்து எப்படி வருதுன்னு சொல்லவே முடியாது. எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை இருந்து கொண்டு தான் இருக்கும். ஒரு இடத்துல சந்தோஷமாக இருப்போம், சில நாட்களை பார்த்தீங்கன்னா வீட்டிலே இருக்காது, வெளியில் போகிறோம், கேட்டால் வீட்டில் சமாதானமே இல்லை. அதனால என்ன செய்கிறேன், அங்கே போயிருக்கேன் இங்கே போயிருக்கேன். சில நாட்கள் வெளியிலே இறங்க மாட்டாங்க, ஏன் வீட்டுக்குள்ளே அடைஞ்சிருக்கு, ஏன் வெளியில் போகிற சமாதானமே இல்லைப்பா. பலருக்கு பல பிரச்சனைகள்,
எங்கே ஒரு இடத்த இடிச்சுட்டு நிற்பாங்க. ஆனால் அங்கே இங்கே ஒரு தேவ மனுஷன் சொல்லுக்கிறான், கர்த்தர் எனக்கு எங்கும் சமாதானத்தை கட்டளையிட்டார். அல்லேலூயா. நான் வெளியில் போனாலும் சமாதானம், வீட்டில் இருந்தாலும் சமாதானம், நான் எனக்கு பகலிலும் சமாதானம், இரவிலும் சமாதானம், எல்லா சூழ்நிலையிலும் எல்லா நிலைமையிலும் கர்த்தர் எனக்கு சமாதானத்தை கட்டளையிட்டார். எனக்கு விரோதியும் கிடையாது, எனக்கு இடையும் கிடையாது. எந்த அளவுக்கு கர்த்தர் அந்த மனுஷனை வச்சிருக்க பார்த்தீங்களா. அவன் மிகப்பெரிய ஞானவான், அதிக செல்வம் இருந்துச்சு, அதிக ஐஸ்வர்யம் இருந்துச்சு, எல்லாம் இருந்த அந்த மனிதன் சொல்கிறான், எனக்கு இப்போ விரோதியே இல்லை, எனக்கு சத்துருக்களும் இல்லை, எனக்கு இடையூறும் இல்லை, எல்லா நிலையிலும் நான் இளைப்பாதலை பெற்றுக்கொள்கிறேன். ஆமேன். அல்லேலூயா. கர்த்தர் எங்கும் எனக்கு இளைப்பாதலை தந்தா. இதை இந்த வசனத்தை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ளுங்க. பல நேரங்களில் இங்கே இருக்கிற சில நீங்கள் டென்ஷனோடே நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க, சமாதானமற்ற நிலைமையில் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. இந்த வசனத்தை சொல்லுங்கள், கர்த்தர் எனக்கு எங்கும் சமாதானத்தை தந்தார். அல்லேலூயா. கர்த்தர் எனக்கு எங்கும் இளைப்பாறுதலை கட்டளையிட்டார். இந்த வேத வசனங்களை நீங்கள் சுதந்திரித்து கொள்ள வேண்டும். ஆம், இளைப்பாறுதலை கெடுக்கிற இடையூறுகளை மாற்றி கர்த்தர் நமக்கு இளைப்பாறுதலை சமாதானத்தை கொடுக்கிறவராய் காணப்படுகிறார். அல்லேலூயா. மூன்றாவதாக, ஒன்று ராஜாக்கள் எட்டாவது அதிகாரத்துக்கு நீங்க வரும்போது அதனுடைய 56வது வசனத்தில் அங்கே ஒரு காரியம் அழகா சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிங்க. தாம் வாக்கு தத்தம் பண்ணினபடியெல்லாம் தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு இளைப்பாறுதலை அருளின கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் தம்முடைய தாசனாகிய மோசேயை கொண்டு சொன்ன அவருடைய நல்வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தையாகிலும் தவறி போகவில்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. நிறைய நேரங்களில் நம்முடைய சமாதானத்தை கெடுக்கிற, இளைப்பாறுதலை கெடுக்கிற இன்னொரு காரியம் என்னென்னு தெரியுமா? நம்ம கிடைச்ச வாக்கு தத்தங்கள் நிறைவேறாமல் போவது, ஆசீர்வாதங்கள் எல்லாம் தடைபட்டு இருக்கும்போது நம்ம நிம்மதியாக வாழவே முடியாது. இது மற்றவர்கள் மூலமாக வாழறதில்லை, நமக்கு உள்ளாகவே ஏற்படுகிற சில தயக்கங்கள். ஒரு காரியத்தை எதிர்பார்த்து காத்திருப்போம், இந்த வருஷத்தில் இந்த காரியம் எனக்கு கிடைக்கணும், அல்ல இந்த மாதத்தில் இந்த காரியம் கிடைக்கணும்னு ஒரு காரியத்தை நாங்கள் எதிர்பார்த்து காத்திருப்போம். அந்த காரியம் நம்ம வாழ்க்கையில் நடக்காமல் போகும்போது நம்ம சமாதானம் நம்ம விட்டு போயிடும். இளைப்பாறுதலற்ற நிலைமையிலே தவித்து கொண்டு இருப்போம். நானும் எவ்வளோ ஜெபம் பண்ணி பார்க்குறேன், நடக்க மாட்டேங்குதே இந்த காரியம். நான் எவ்வளோ ஜெபம் பண்ணி முயற்சி பண்ணி பார்க்குறேன், எனக்கு வைக்க மாட்டேங்குதே இந்த காரியம் என்று சொல்லி அதை நினச்சி நம்ம அநேக நேரங்களில் நம்முடைய சமாதானத்தை இழந்து போகிறவர்களாக காணப்படுகிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் மோசேயை கொண்டு சொன்ன அவருடைய நல் வார்த்தைகள் எல்லாம் ஒரு வார்த்தையாகிலும் தவறி போகவே இல்லையாம். ஆமே. கர்த்தர் ஊழியர்களை கொண்டு உங்களுக்கு சொன்ன வாக்கு தத்தங்கள், கர்த்தர் நேரடியாகவே உங்களிடத்தில் பேசியிருப்பார் என்ற அந்த வாக்கு தத்தங்கள் கண்டிப்பாக ஒரு வார்த்தை கூட கீழே விழுந்து போகாது, நிச்சயமாய் நிறைவேறும். நீங்கள் சந்தோஷமாயிருங்கள். ஆமே. ஒருவேளை இதுவரை நீங்கள் அது உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறாமல் இருந்திருக்கலாம், கடைசி வரையும் அப்படி இருக்காது, கண்டிப்பாக அது நிறைவேறத்தான் போகிறது. ஆமே. கண்டிப்பாக கர்த்தர் உங்களுக்கு அதை நிறைவேற்றி கொடுப்பா. நீங்கள் சந்தோஷப்படுங்க. வாக்கு தத்தங்கள் நிறைவேறா நிமித்தமாக இருந்த சஞ்சலம் இந்த தவிப்பை மாற்றி தேவனாகிய கர்த்தர் நமக்கு இளைப்பாறுதலை கொடுக்கிறவராக காணப்படுகிறார். சந்தோஷமாயிருங்க. கண்டிப்பாக கர்த்தர் எனக்கு செய்வா, என் பிள்ளைக்கு செய்வா, என் வாழ்க்கை துணைக்கு செய்வா, கண்டிப்பாக எனக்கு காரியங்களை கர்த்தர் விதமாக செய்வார் என்று சொல்கிறேன். அந்த நம்பிக்கையோடு கூட நீங்கள் இருங்க, கண்டிப்பாக வாக்கு தத்தங்கள் நிறைவேறும். அல்லேலூயா. நாம் தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட இருந்து எல்லா திசைகளும் 4 திசைகளிலும் நமக்கு சமாதானம் உண்டாகும்படிக்கு கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராம். 1 நாளாகமம் 22வது அதிகாரம் அதனுடைய 18வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, உன் தேவனாகிய கர்த்தர் உங்களோடு இருந்து 4 திசையிலும் உங்களை இளைப்பாறுதலை தந்தார் அல்லவா. தேசத்தின் குடிகளை என் கையில் ஒப்பு கொடுத்தான். கர்த்தருக்கு முன்பாகவும் அவருடைய ஜனத்துக்கு முன்பாகவும் தேசம் கீழ்பட்டிருக்கிறது. ஆமே. இந்த நாளில் இருந்து கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அவன் நன்மை செய்ய போகிறான். எல்லா பகுதிகளிலும் கர்த்தர் உங்களுக்கு இளைப்பாறுதலை தந்து அவர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். ஆமே. அல்லேலூயா. ஆம், உங்களுடைய துக்கம், உங்களுடைய தத்தளிப்பு, உங்களுடைய கடினமான அடிமைதனத்தை மாற்றி, உங்களுக்கு இருக்கிற சத்துருக்களை விலக்கி, உங்களுக்கு இருக்கிற இடையூறுகளை விலக்கி,
உங்களுக்கு நிறைவேற வாக்கு தத்தங்களை உங்கள் வாழ்க்கையில நிறைவேற்றி தந்து கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்ய வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். நாம்